ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா வீட்டு சமையல். இன்னைக்கு வந்து கார்த்திகை மாதம் ஸ்பெஷலான அவல் பொரி உருண்டை எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். இந்த பொரி வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து அவல் பொரின்னு சொல்லுவாங்க. இது வந்து கார்த்திகை மாதம் வந்து நம்ம முருகருக்கு வந்து இதில் பொரி உருண்டை செஞ்சு பிரசாதமாக வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். இந்த அவல் பொரி இது வந்து சாதாரண பொரி மாதிரி இருக்காது, நல்லா கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கும் பொரி. இது பேரே வந்து கார்த்திகை பொரின்னு சொல்லுவாங்க இதைய. சோ அந்த மாதிரி பொரி வந்து நீங்க வாங்கிக்கோங்க. கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து முருகருக்கு வந்து இந்த அவல் பொரி செஞ்சு வழிபடுறது வந்து ரொம்ப நல்ல சிறப்பு. சோ இது வந்து நெய்வேத்தியமா இது வந்து வைக்கலாம். சோ இது எப்படி செய்யறதுங்கிறது வாங்க பாக்கலாம். இப்படி அவல் பொரி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 200 கிராம் வந்து வெல்லம் வந்து நல்லா சின்ன சின்னதாக வந்து தட்டி வச்சுருக்கேன். நாங்கள் இப்போ எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். பாத்திரம் வச்சுக்கலாம். நம்ம இதில் தான் வந்து பொரியை வந்து நம்ம கலக்க முடியும். ஸோ நம்ம இங்கே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம வெல்லம் ஆட் பண்ணி அரைட்டோம்னா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை வந்து நல்லா உருக்கிக்கலாம். இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா உருகட்டும். ஏன்னா இந்த வெள்ளத்தில் வந்து டஸ்ட் ஏதாவது இருக்கும், அதனால இந்த வெள்ளம் உருகினதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வடிகட்டிக்கலாம். அவல் பொரின்னு நீங்கள் கேட்டிங்கனாலே கடைகளில் வந்து கிடைக்கும், அதனால நீங்கள் அவல் பொரின்னு கேட்டே வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து சாதா பொரி மாதிரி இருக்காது, கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக இருக்கும். சாதா பொரி வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து நல்ல சாதா பொரி கொஞ்சம் நல்லா பெருசாகவும் இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். பொரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக சன்னமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து நல்லா உருகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து வெல்லம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வடிச்சிட்டு வடிச்சுக்கிறதா வந்து நல்லது. ஏன்னா அதில் டஸ்டெல்லாம் இருக்கும். நான் உங்களுக்கு வடிகட்டும் போது காமிக்கிறேன். இந்த வெல்லம் வந்து நீங்கள் தட்டி வச்சுருக்கிறது இதில் வந்து கரைஞ்சால் மட்டும் போதும். அந்தளவு ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதை வடிச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப இதை வந்து வடிச்சுக்கலாம். பாருங்க, இந்த வடிகட்டியில உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதுல நிறைய டஸ்ட் இருக்கு. அதனால வந்து நம்ம வடிச்சுக்கிறது நல்லது. இந்த வடிச்சாச்சு. நம்ம இந்த வடிச்ச பாகை வந்து நம்ம இந்த பாத்திரத்துல மாத்திக்கலாம். இதை வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். இந்த பொரி உருண்டைக்கு பாகினுடைய பதம் வந்து பாகு வந்து நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு வர்ற அளவுக்கு வந்து இதைய நல்லா காய்ச்சிக்கலாம். இதை நல்லா வந்து காய்ச்சிக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்துடும். நீங்கள் அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி உங்கள் கையில் வந்து கூட இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு உங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்ட்ரிங் மாதிரி வரணும். இன்னும் நமக்கு வரல. பாருங்கள், இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் விழுகுது. ஆனால் மறுபடியும் வந்து சின்ன சின்னதாக ட்ராப்ஸாக தான் வந்து விழுகுது. இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிங் வரணும். பாருங்கள், இப்படி எடுத்து உங்கள் கையில் இப்படியே 2 ஃபிங்கருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரிங் மாதிரி வருது. வந்து 1 ஸ்ட்ரிங் வந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துருச்சு. அப்படியே விழுகுது பாருங்கள், ஸ்ட்ரிங் மாதிரி அப்படியே விழுகுது. ஸோ இது நல்லா தொட்டு இப்படி பார்த்தீங்கனாலும் தொட்டு செக் பண்ணிங்கனாலும் கையில் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வரும். அந்த வந்து 1 ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பொரியை வந்து கலக்கிடலாம். சூடாக இருக்கும்போதே வந்து கலக்கிடுங்க, அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்க வரும். இந்த வெள்ளை பாகுல வந்து நம்ம இந்த பொரியை வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா கலந்துக்கோங்க. வந்து எல்லா பக்கமும் பொரியும் பாகும் வந்து நல்லா கலங்குற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. பொரி உருண்டை பிடிக்கும் போது வந்து சூடா இருக்கும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து இந்த கிண்ணத்துல நான் ஊத்தி வச்சிருக்கேன். அதை தொட்டுக்கோங்க லைட்டா. அதை தொட்டுட்டு நீங்க அப்படியே எல்லாம் ஒன்னு சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் அப்படியே நல்லா இப்படி குவிச்ச மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். கொஞ்சம் சூடாதான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் அப்படியே பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா வந்துடும். பாருங்க, நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பால் மாதிரி வந்துடும். நல்லா கையில் இப்படி அமுத்துனீங்கனாலே உங்களுக்கு அப்படியே பால் மாதிரி வந்துடும். அப்படியே நீங்கள் உருட்டினீங்கன்னா அப்படியே எல்லாம் ஒன்று சேர வந்துடும்.
கையில நீங்க என்ன தொட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அப்படியே ஒட்டாமையே வரும் உங்களுக்கு நல்லா. சோ இந்த மாதிரி வந்து நீங்க உரண்டை பிடிச்சி இப்படி வச்சுக்கோங்க. இப்ப நம்மளுடைய இந்த சுவையான அவல் பொரி வந்து தயாராயிடுச்சு. நீங்க வந்து இந்த மாதிரி உரண்டைகளாகவும் பிடிச்சி வச்சுக்கலாம், அப்படியே உதிரியாகவும் வந்து சாமிக்கு பிரசாதமா வைக்கலாம். இது கார்த்திகை மாத அவல் பொரி வந்து தயாராயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்க. என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.